வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய பதிவினூடாக கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சுய கற்றல் காணொளியில் கற்று பயன்பெறுங்கள். இது போன்ற கற்றல் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட்டின் நட்பெயரை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பு செய்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெரியார்களுள் கலாநிதி ஆனந்தகுமார சுவாமியும் ஒருவராவார். முதலாம் வினா, கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி பிறந்த இடம் எது? கொழும்பு கொழுப்பிட்டி என்பது சரியான பதில். இரண்டாம் வினா, கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி பிறந்த திகதி எது? 1877 August 22 திகதி ஆகும். மூன்றாம் வினா, கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி அவர்களின் கல்வி தொடர்பான தகவல்களும் செய்த வேலைகளும் எவை? முதலாவது, சட்ட அறிஞராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் திறமை காட்டினார். இரண்டாவது, 500க்கும் மேற்பட்ட நூல்களையும் ஆக்கங்களையும் எழுதியுள்ளார். மூன்றாவது, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் பாண்டித்யம் பெற்றிருந்தார். நான்காவது, பௌத்த நூல்களை பாலி மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் இந்து சமய நூல்களை தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் மொழிபெயர்த்தார். ஐந்தாவது, இலங்கையின் மலைகளும் காரியமும் எனும் பருவ இதழ் அவரது முதலாவது எழுத்தாக்கமாகும். ஆறாவது, சிலோன் நேஷனல் ரிவ்யூ எனும் சஞ்சிகையில் ஆரம்பகால பிரதம ஆசிரியர் ஆவார். ஏழாவது, மத்திய கால சிங்கள கலை, இந்தியா இந்தோனேஷியா கலை வரலாறு இவரால் எழுதப்பட்ட சில அரிய நூல்களாகும். எட்டாவது, 1905 இலங்கை சமூக சீர்திருத்த சங்கம் நிறுவினார். இவர் இறையடி சேர்ந்த திகதி எது? 1947 September 9 திகதியாகும். அமெரிக்காவின் போஸ்டல் நகரில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். நமது பிரதேசத்தில் நாட்டில் காத்திரமான சேவைகள் செய்த ஆட்களை மதித்து அவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுவோம். அன்பு மாணவர்களே, இது போன்ற கற்றல் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.